ॐ शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वतिनमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இந்த மகாபாரதம் அப்படிங்கிற நம்முடைய இதிகாசத்துலதான் விஷ்ணு சகஸ்ரநாமமும் இருக்கு. மகாபாரதத்துல மூணு ரத்னங்கள் இருக்கு, த்ரீ ஜுவல், விதுரநீதி, பகவத்கீதா, விஷ்ணு சகஸ்ரநாமம். ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்களும் நமக்கு நல்ல வழி காட்டத்துக்காக, விதுரநீதி நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாக பகவத்கீதா, எதிர்நீதி தர்மத்தை பத்தியும், பகவத்கீதா ஞானத்தை பத்தியும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பக்தி மோட்சம் எல்லாமே ரெண்டுமே சேர்ந்தது. எப்படி மோட்சம்னா, மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து பகவத் சிந்தனையில நம்மளை ஆழ்த்தி அதன் மூலமாக எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் விஷ்ணு சகஸ்ரநாமம். தர்மா பக்தி ஞானம் மூணுமே நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது மகாபாரதத்துல இருக்கு. அப்போ மகாபாரதத்துல இருக்கிற அத்தனை கேரக்டர்ஸ்மே நமக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ற விஷயம்தான். மகாபாரதம் கூட ஒரு நாள் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ராமாயணம் முடிச்சு அதை பார்க்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லா மகாபாரதத்தை எல்லாம் ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாலேயே அதுல எவ்வளவோ தர்மத்தை பத்தின விஷயங்களும், மோட்ச மார்க்கத்துக்கான நிறைய ரிஷி முனிகள் எல்லாம் இவெல்லாம் மீட் பண்ணும் போது அவெல்லாம் எடுத்துக்கணும் உபதேசங்கள் எல்லாமே அதுல இருக்கு. விதுர நீதி திருத்தராஷ்டிரனுக்கு விதுரன் சொல்லி கொடுத்தது யுத்தத்துக்கு முன்னாடி. அப்புறம் பகவத்கீதை யுத்த காலத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது, பரமாத்மா கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது. விஷ்ணு சாஸ்திரம் யுத்தம் முடிஞ்சு பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த பகவத்கீதையும் விஷ்ணு சாஸ்திரமும் கிட்ட கிட்ட நடந்தது. ஆரம்பிக்கும் போது பகவத்கீதையாகவும், முடிக்கும் போது அப்கோர்ஸ் நாட் இம்மிடியட்லி ஆஃப்டர் த 18th டே, கொஞ்சம் முடிஞ்சு யுதிஷ்டிரனுக்கு பீஷ்மர் சொல்லி கொடுத்தது விஷ்ணு சாஸ்திரம். மகாபாரதத்துல 18 பர்வங்கள் இருக்கு. ஆதிபர்வம், ஆதி பர்வத்துல நைமிஷாரண்யத்துல கதை எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு செட்டிங் அதுல எடுத்து சொல்ற. சபா பர்வம் இருக்கு. அப்புறம் வனப்பர்வம், விராட பர்வம், உத்தியோக பர்வம், பீஷ்ம பர்வம், துரோண பர்வம், கர்ணா, ஷால்ய பர்வம், கௌப்திகா. கௌப்திக பர்வம்ங்கிறது தூங்கிட்டு இருக்கிறச்ச எல்லாரையும் கொல்லுவா இல்லையா, அஸ்வத்தாமன் போய் யுத்தம் முடிஞ்சிருக்கிறான். அது ஸ்திரீ பர்வம், எல்லா பெண்களும் துக்கம் அனுஷ்டிக்கிறது, இறந்து போனவர்களை நினைச்சு துக்கம் அனுஷ்டிக்கின்ற ஒரு பர்வம். சாந்தி பர்வம், அனுஷாசன பர்வம், அஸ்வமேதிக பர்வம், ஆசிரமவாசிக பர்வம், மௌசல பர்வம், மகாபிரஸ்தானிக பர்வம், ஸ்வர்காரோகண பர்வம். இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமம் அனுசாசன பர்வத்துல இருக்கு. சாந்தி பர்வம் வந்து யுதிஷ்டருக்கு பீஷ்மர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றார். போர் முடிஞ்சப்புறம் தர்மபுத்திரன் போய் அவனை ராஜாவாக்கும் பொழுது பீஷ்மர் கிட்ட இருந்து அத்தனை தர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுங்கன்னு பீஷ்மர் கிட்ட போய், ராஜா ஆக போறான், அவனுக்கு எல்லா தர்மங்களையும் பத்தி எடுத்து சொல்லுங்க. அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார், வழியில தான் இருப்பார். பார்த்தா ஏதோ பீஷ்மர் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுனன் கூட குடிக்கிறதுக்கு கங்க ஜலம் எல்லாம் கொடுத்துட்டார்.
விஷ்ராந்தியா இருக்காருன்னு இல்ல, ஹீஸ் இன் பெயின், பாடி வில் டெஃபினெட்லி ரிப்போர்ட் பெயின். அத்தனை அம்புக்கு நடுவுல, அதுக்கு நடுவுல எப்படி டீச்சிங் வேறையா? அந்த பகவத்கீதாவும் வந்து செட்டிங் பார்த்தோம்னா ஒரே கலேபரம், மகளைக்கு நடுவுல நடந்தது. இவர் வந்து நீஷ்மர் பார்த்தோம்னா இஸ் பிளீடிங் அண்ட் ஃபுல்லா அர்ஜுனனுடைய அம்பு, அந்த சந்தோஷம் வேற அவருக்கு. இதுவும் என்ன வந்து இந்த அம்பெல்லாம் அர்ஜுனனுக்கு தான் கொஞ்சம் சிக்கண்டிக்கு இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் வேற அவருக்கு அதுல இருக்கு. கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன படிச்சோமோ அதை நாலு பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும், சொல்லித்தரணும். சொல்லித்தராம போனா பிரம்மராட்சஸ்வரனா இருப்பான். அதனால படித்ததை பகிர்ந்துக்கணும். அதுவும் பீஷ்ம பிதாமகர் சாதாரணமானவர் அல்ல, அவர்கிட்ட அத்தனை தர்மமும் அவர்கிட்ட இருக்கு, ரொம்ப பவித்திரமானவர். அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, தர்மத்தின் பக்கம் இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த சிம்மஹாசனத்துக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், சிம்மாசனத்துக்கு இந்த சிம்மாசனத்தை காப்பாத்துவேங்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர தர்மத்தை காப்பாத்துவேன்னு அவர் பிரதிஜை பண்ணல. அதனால மேபி ஹி அஸ்யூம்ட் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் தர்மத்தின்படி இருப்பான்னு அத்தியம் பண்ணிருக்கலாம் பாவம். பட் அந்த ஒரே காரணத்துக்காக துரியோதனன் பக்கமா இருந்து யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல பீஷ்ம பிதாமகர் இருந்தார். இந்த பீஷ்ம பிதாமகர் அம்பு படிக்கையில படுத்திருக்கிறதுக்கு கிருஷ்ணர் ஆசுவாசப்படுத்தி அவருக்கு மெமரி திருப்பி எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா வழியில நமக்கு அந்த மெமரி எல்லாம் இருக்காது, வயசு ஆயிடுத்து அவருக்கு, ஹி ஹேட் எனஃப் ஆஃப் எவ்ரிதிங் போதும்னு ஆயிடுத்து. அப்புறம் அவருக்கு வழியில நமக்கு ஞாபகமும் இருக்காது. அந்த ஞாபகப்படுத்திக்க கூடிய அந்த சக்தியை நான் அவனுக்கு கொடுக்குறேன், மறுபடியும் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், நீ எல்லாத்தையும் எடுத்து சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் அவருக்கு சொல்லி, கிருஷ்ணருடைய பிரசன்ஸ்ல அவர் பீஷ்மர் நிறைய உபதேசம் பண்றார். யுதிஷ்டருக்கு நிறைய தர்மங்களை பத்தி சொல்றார். தானம் எப்படி பண்ணணும், இண்டிவிஜுவலா பண்ணா எப்படி பண்ணணும், ஒரு சொசைட்டிக்கு என்ன மாதிரியான கடமைகள் இருக்கு, ஒரு ராஜாவாக இருக்கப்பட்டவனுக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கு, அப்புறம் வர்ணாசிரம தர்மம் என்னென்ன, ஸ்திரீகளுக்கு கூடிய தர்மங்கள் என்ன, அப்புறம் ஒரு பக்தனாக இருக்கும்பொழுது பாகவத ஒரு டிவோட்டியோட ரோல் என்ன, எப்படி பக்தியோட இருக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் நிறைய எடுத்துக்கொண்டார் பீஷ்மர். இதெல்லாம் கேட்டுருக்க தர்மபுத்திரன் கேட்டுருக்க தர்மார்த்தங்களை பத்தி எல்லாம் பீஷ்மர் நிறைய எடுத்து சொல்றதை கேட்டுட்டு அவர் கடைசியில கேக்குற, சரி யாரை அடைவதால், யாரை தெரிந்து கொள்வதால், யாரை பூஜிப்பதால், யாரை ஸ்துதி பண்ணுவதால் எல்லாமே அடைந்ததாக இருக்குமோ அதை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குற. பை நோயிங் ஹோம், பை அண்டர்ஸ்டாண்டிங் ஹோம், யாரை தெரிந்து கொள்வதால், யாரை அடைவதால் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் அடைந்ததாக இருக்குமோ அதை பத்தி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு அவர் கடைசியில கேக்குற. அதனால வந்ததுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். தர்மபுத்திரனுக்கு நன்றி சொல்லணும், தர்மபுத்திரன் கேட்டுக்கிட்டாட்டி இது வந்திருக்கார். தர்மபுத்திரர் அது கேட்கிற, யுதிஷ்டர் எடுத்து சொல்ற, இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒன்னு சார்ந்துதான் வாழ வேண்டியது, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா யாரையாவது சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டி இருக்கு. அப்படிதான் வாழறோம், அப்படிதான் நம்ம பிறந்ததுல இருந்தே அப்படிதான் நம்ம கண்டிஷன் ஆகியிருக்கோம். பிறரை சார்ந்து வாழ்வது, பிறரை சார்ந்து வாழ்வதுங்கிறது எல்லா விஷயத்திலயும் பாக்குறோம். ஒரு அன்புக்கு ஏங்குறோம், அரவணைப்புக்கு ஏங்குறோம், ஒரு செக்யூரிட்டிக்கு ஏங்குறோம், எல்லாமே நமக்கு வேண்டி இருக்கு லைஃப்ல. அது இல்லாம வாழ முடியவர் ஆரம்பத்துல டெஃபினட்டா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வேண்டிதான் இருக்கு. ஒரு டாக்டரை நம்பிதான் வாழறோம், டாக்டரை சார்ந்துதான் வாழறோம். நமக்கு ஏதாவது உடம்பு முடியலனாலும் கூட, என்னுடைய உடம்பே ஆனாலும் கூட, அந்த உடம்ப பத்தின விஷயம் ஒரு டாக்டருக்கு தான் தெரியிருக்கு. வைத்தியநாதன் பகவானே வைத்தியநாதனா சொல்லிட்டான், பகவானே வைத்தியநாதனா இருக்கும்போது டாக்டர் வேண்டியிருக்கு. சரி வீடு நல்லா கட்டிட்டோம், எல்லாம் ஃபஸ்ட்யாக கட்டிட்டோம்னா கூட மெயின்டெனன்ஸ்க்கு பிளம்பர் வேண்டியிருக்கு, எலக்ட்ரீஷியன் வேண்டியிருக்கு, இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு யாராவது வேண்டியிருக்கு, யாராவது சார்ந்துதான் வாழறோம். டிரைவர் வேண்டியிருக்கு, ரோட் வாசல்ல கேட் கிட்ட ஒரு செக்யூரிட்டி வேண்டியிருக்கு, போலீஸ் வேண்டியிருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு, சார்ந்து வாழறதுக்கு கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் நம்ம சார்ந்துதான் வாழறோம்.
தவறுன்னு அர்த்தம் இல்லை. வளரும் பொழுது நமக்கு அனுகூலமான எத்தனை விஷயங்களும் அனுகூலமா இருந்துதான் ஆக வேண்டியிருக்கு. அவங்க எல்லாருமே நமக்கு பகவான் ரூபத்துல நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதே தவறு. இத்தனை பேரும் நமக்கு இருக்காங்க. நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா கூட அந்த பொருளை உற்பத்தி பண்ணவன் இவனோ ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் அதை வாங்குறோம். அவனையும் நம்பிதான் இருக்கும், அவனாலதான் எனக்கு இத்தனையும் கிடைக்கிறது. சோ தனியா இருக்கும் அப்படிங்கறது என்னைக்குமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்களானாலும் சரி தெரியாதவர்கள் ஆனாலும் சரி, எனக்கு கிடைக்கிற அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து யாரோ அதை பண்றதுனாலதான் எனக்கு கிடைக்கிறது. எல்லாருமே எல்லாரையும் நம்பிதான் இருக்காங்க. நான் யார்கிட்டேந்து ஒரு விஷயத்த யாருக்காக எதுக்காக ஒருத்தரை நம்பி இருக்கேனோ அவனும் இன்னொருத்தனை நம்பிதான் இருப்பான். அவனும் இண்டிபெண்டா இல்ல. எனக்கு என்னென்ன இன்செக்யூரிட்டிஸ் இருக்கோ, எனக்கு என்னென்ன பிளஷர்ஸ் எல்லாம் தேவைப்படுறதோ, அதுக்காக நான் யாரெல்லாம் சார்ந்திருக்கேனோ அதே மாதிரிதான் அவங்களும் எல்லாரையும் சார்ந்திருக்காங்க. எல்லாரும் யாரையாவது பற்றி கொண்டுதான் இருக்கோம், பிடிச்சிட்டுதான் இருக்கோம், ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டுதான் இருக்கோம். இப்ப யாரையும் பிடிச்சிக்காம யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி யாருமே இல்லை இந்த உலகத்துல. அங்க இருக்கிறதுல எப்பா ரொம்ப கிரேட் அப்படின்னு யார நினைச்சாலும் கூட அந்த யாரோ இன்னும் ஒரு 10 பேரை நம்பிதான். எல்லாருக்கும் மேல யாரோ ஒருத்தரை இருக்கிறத நம்ம பார்த்துட்டேதான் இருக்கோம் வாழ்க்கையில. இவர்தான் அல்டிமேட் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முடியல. அல்டிமேட் ஹீரோவா இருந்தா கூட அல்டிமேட்டுக்கு மேல வேற யாராவது அவரை விட அல்டிமேட்டா யாராவது வந்துடுறா. தனக்கு மேல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லாரும் யாருக்கும் மேல ஒரு பெரிய ஆள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்ப இது எல்லாத்துக்கும் மேல யாருமே இல்லாமல் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நாயகன் இல்லாதவன் யார், தனக்கு மேல ஒரு பிரபு என்று இல்லாதவன் யார், நவகிரகங்களோ டெய்லி கோயில போய் நவகிரகத்துக்கெல்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வரோமே, கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அப்ப கிரகங்கள் தான் எல்லாம், கிரகங்களாலதான் எல்லா கஷ்டமும் வருது. கிரகங்களை ஊழிச்சிட்டோம்னா நமக்கு கஷ்டமே இல்லை அப்படிலாம் இல்ல. பாவம் கிரகங்கள் பாட்டுக்கு அது தேவதா, அந்த தேவதா எல்லாம் அனுகிரகம் தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கர்மா அப்படி இருக்கு, என்ன பண்றது, குடுக்கறதுக்கு நம்ம குடுத்து வச்சது என்னவோ அதுதான் அவளும் நமக்கு பதிலுக்கு குடுக்கறா. அவளை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம், இந்தா நீ வச்சுக்கோ கையில, கரெக்டா டைம் வரும்போது எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றோம்ல. அவளும் பாவம் கரெக்டா டைம் வரும்போது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு. அதனால கிரகங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. கிரகங்கள் தான் எல்லாம்னு பார்த்தானா கிரகங்களுக்கும் மேல யாரோ இருக்காரு. அவள்தான் பிரகஸ்பதி கிட்ட போறா, அப்புறம் பிரம்மா கிட்ட போறா. எல்லாருக்கும் மேல யார், நாயக்கன் இல்லாதவர், விநாயகனாக இருப்பவர் பகவான் தான். ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் அனீஸ்வரன். நம்ம யார ஈஸ்வரன்னு சொல்றோமோ அவர் அனீஸ்வரனாக இருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு மேல ஒரு ஈஸ்வரன் யாரும் இல்லை. அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் நாயகன், அவர்தான் என்னையும் என்னை சார்ந்து இருக்கிறவாளையும் சிருஷ்டி பண்ணினவர். நான் மட்டும் தான் எல்லாரையும் சார்ந்து இருக்கேன்னா என்ன, சார்ந்து எத்தனையோ பேர் இல்லையா, என்னை சார்ந்து இருப்பவர்களை சிருஷ்டி பண்ணவரும் அவர் தான். நான் யாரையெல்லாம் சார்ந்து இருக்கேனோ அவங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணினதும் அவர் தான். இந்த உலகத்துல எல்லாமே நான் சார்ந்து இருந்தாலும் சரி, என்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிரபுவாக இருப்பவர் அவர்தான், ஈஸ்வரன் தான். நாயகனாக இருப்பவர் பகவான் தான். அவர்தான் தலைவன் எல்லாருக்குமே, அவர்தான் ஜெகத்துக்கே காரணமாக இருப்பவர். மனுஷாளுக்கு மட்டும்தான் அவர் நாயகனா, அகி கொட்டு எறும்பு சிங்கம் புலி கரடி அனகோண்டா எவ்வளவு பெரிய பயங்கரமான மிருகங்களா எடுத்திருந்தாலும் கூட அழிஞ்சு போன டைனோசரஸ்ல இருந்து எல்லாத்தையுமே படைத்தவர் யாருன்னா அது பகவான் தான். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. எப்படி அவர் சிருஷ்டி பண்ணினார், எதுக்கு பண்ணினார்ப்பா அப்படின்னா அது வேற. நம்ம கர்மா இருந்தது அவர் பண்ணினார், அவருக்கு வந்து அது ஒரு லீலா, ஒரு லீலை. நம்மளுடைய லீலை என்ன, கட்டம் முச்சானே என்னத்தையாவது பண்ண வேண்டியது, அசித்தனமா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது இதுலயே கவனத்தை செலுத்தி நிறைய கர்ம அவர் சேர்த்து வச்சிருந்திருக்கோம். நம்மளுடைய லீலைகளாவது நம்ம நிறைய பாப்ப புண்ணியம் சம்பாதிச்சு வச்சிருந்திருக்கோம். அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான்.
இதனால இது பகவானுக்கு சிருஷ்டி காரணமாக இருக்கு. எதுக்காக சிருஷ்டி பண்ணினார்னா, நம்மளுடைய கர்மா இருக்கிற வரைக்கும் அவரும் சிருஷ்டியும் இருக்கத்தான் செய்யும். எப்படி சிருஷ்டி பண்ணினார் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. அதனால அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆனாலும் அடிக்கடி இன்னும் கூட நிறைய படிப்போம் வேதாந்தத்திலயும் இந்த மாதிரி டீச்சிங்லயும். சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை, ஒரே விஷயம்தான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். சுவாமிஜி வந்து சொல்லுவார் கிளாஸ்ல, 3 வருஷம் ஆரம்பிக்கும் போது சொன்னார், 3.5 வருஷத்துக்கும் உங்களை தத்துமசி தத்துமசி தத்துமசின்னு சொல்றது தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை, நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இதான் சொல்லுவேன் அப்படின்னு சுவாமிஜி எங்களுக்கு எல்லாம் போர்ஸ் ஆரம்பிக்கிறதே அது சொன்னார். அது மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஈஸ்வரனை பத்தி தான் பேச முடியும், வேற எதுவுமே இல்லை நமக்கு இந்த கிளாஸ்ல. எப்படி அவர் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னா, ஒரு பொருளை சிருஷ்டி பண்றதுக்கு 2 விஷயம் வேண்டி இருக்கு. சிருஷ்டினா அதுக்கு 2 விஷயம் வேண்டி இருக்கு, ஒன்னு ஞானம், ஒண்ணு மெட்டீரியல், இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ். ஒரு பதார்த்தம் ஏதாவது ஒண்ணு வச்சு பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே வேண்டி இருக்கு, அறிவும் சாதனமும் வேண்டி இருக்கு அது பண்றதுக்கு. சாதாரணமாக இந்த உலகத்துல நம்ம எது பண்ணினாலும் ரெண்டும் தனித்தனியாக இருக்கு. இன்டெலிஜென்ஸ் காஸ்ட் இஸ் சம்வேர், மெட்டீரியல் காஸ்ட் இஸ் சம்வேர். நான் வேற, என்னுடைய மெட்டீரியல் வேற, என்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்னுடையது, நான் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் காஸ்ட். நான் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வேண்டிய மெட்டீரியல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வாங்கி தான் பண்றேன். எனக்கு ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் இருக்குன்னா என்கிட்ட அந்த ஞானம் இருக்கு, ஸ்கில் இஸ் ஆல்சோ நாலேஜ், ஹவு டு மேக் இட் எல்லாமே என்னுடைய நாலேஜ் தான். ஆனா அதுக்கு வேண்டிய சாதனங்கள் தான் நான் வெளியிலேருந்து வாங்கிதான் சிருஷ்டி பண்றேன். நான் வேற, நான் சிருஷ்டி பண்ணின விஷயம் வேற, ரெண்டும் வேற வேறையாக இருக்கு. ஆனா ஈஸ்வரன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரா, பகவான் அப்படி பண்ணினாரான்னு பார்த்தா, பகவான் அப்படி பண்ணியிருந்தா அப்ப பகவான் வேற, சிருஷ்டி வேற, மெட்டீரியல் வேறன்னா, அப்ப பகவான் அந்த மெட்டீரியல் எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு ஒரு கேள்வி வந்தா போயிட்டே இருக்கும். யார்கிட்ட இருந்து வாங்கினாரோ அவன் தான் பெரியவன் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்றது சாஸ்திரம், இதுதான் திஸ் இஸ் விஷன் ஆஃப் த சாஸ்திரம். நம்ம வேதம் என்ன சொல்றது, ஏ வேதம் என்ன சொல்றது அப்படின்னு யாராவது கேட்டா ஒரே சென்டென்ஸ், ஈஸ்வரன் அபித்தனின் அபின்ன நிமித்த உபாதான காரணம், அவரே தான் சிருஷ்டியாக இருக்கிறார். அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்ற பகவான் தான் இந்த வேதத்தினுடைய விஷன். அந்த விஷனை வச்சுதான் நம்மளுடைய கலாச்சாரமே இருக்கு, நம்மளுடைய சங்கீதம், நம்மளுடைய நாட்டியம், நம்மளுடைய சமைக்கின்ற முறை, நம்மளுடைய வீடு கட்டுற முறை, நம்மளுடைய கிரகப்பிரவேசம், உபநயனம், எது எடுத்தாலும் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே, என்டர்டெயின்மெண்ட் ஆனா இருந்தாலும் சரி, பிளஷர் ஆனாலும் சரி, அர்த்தகாமங்களாக எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த விஷயம் மனசுல வச்சுட்டுதான் ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வந்து ரிலிஜியன் வேற, கல்ச்சர் வேற இல்லை, இது ரிலிஜியஸ் கல்ச்சர். ரிலிஜியனையும் கல்ச்சரையும் பிரிக்கவே முடியாமல் நமக்கு பிணைச்சு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அந்த சாஸ்திரத்துடைய விஷனை தான் நம்ம டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியல. ஆனா அதை எடுத்து சொல்லும் போது ஓ அதனாலதான் இது பண்றோம் அப்படிங்கிறது புரியறது. பகவான் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்காருன்னா என்ன, அவரே தான் ஞானமாகவும் இருக்கார், அவரே தான் மெட்டீரியலாகவும் இருக்கார். இன்டெலிஜென்ட் பாஸும் அவர் தான், மெட்டீரியல் பாஸும் அவர் தான். ட்ரீம் மாதிரி, எப்படி என்னுடைய கனவுங்கிறது என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன், எப்படி ஏற்பட்டது கனவுன்னா அது பதில் கிடையாது. ஏன் எப்ப ஏற்பட்டதுனாலும் அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா கனவுங்கிறது ஒரு டைம்ல ஆரம்பிச்சது இல்லை, அந்த சிருஷ்டி அந்த கனவு உலகம் இல்லையா, கனவு உலகத்தோட சேர்ந்துதான் டைமும் ஆரம்பிக்கிறது, தேசமும் ஆரம்பிக்கிறது, எல்லாமே டைம் ஸ்பேஸ் எல்லாமே சிருஷ்டியுடன் சேர்ந்தது. அதனாலதான் பகவான் இதை எப்பொழுது சிருஷ்டி பண்ணினார்ன்ற கேள்விக்கு இடமே கிடையாது. என்னன்னா சிருஷ்டியோட சேர்ந்ததுதான் தேச காலம், காலமும் அதனால்தான் காலமும் நித்தியாதான், காலத்துக்கு சத்தியத்துவம் கிடையாது. சரி, இப்ப பகவான் அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருந்து சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னா,
இப்ப காரணம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். காரணமாக இருக்கிறதுனா என்ன, ரெண்டு விதமான காரணம் இருக்கு. உபாதான காரணத்திலேயே ரெண்டு விதமான உபாதான காரணங்கள், பரிணாமி உபாதான காரணம், விபக்த உபாதான காரணம்னு ரெண்டு இருக்கு. பரிணாமி உபாதான காரணம் அப்படின்னா பரிணாமம் சொல்றோம் தமிழ்ல, மாற்றத்திற்கு உட்பட்ட மாடிபிகேஷன், அதாவது ஸ்வரூப தியாகம் ஏற்பட்டு ஏற்படுகின்ற ஒரு சிருஷ்டி. எப்படின்னா பால் பயிர் போல, பால் பயிராக மாறும் இல்லையா, மாடிஃபை ஆயிடுறது, பரிணாமம் ஏற்படுத்து. பால் தயிர் ஆன பிறகு பால் எங்க, பால் இல்ல தயிர் தான் அங்க இருக்கு. தயிர் மறுபடியும் பால் ஆக முடியுமா, ஆக முடியாது. அப்போ பால் தயிர் ஆனதும் பால் என்னாச்சு, போச்சு, பால் அனமா போச்சு. பால் becomes curd, milk becomes curd, பகவானே சிருஷ்டியாக ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னா இப்ப பகவான் எங்க போனார், பகவான் குளிச்சு போயிட்டார், ஆயிடும் பகவான் காணாம போயிட்டார். தயிரான பிறகும் அந்த தயிருக்கும் வேற மாற்றங்கள் இருக்கு, குளிக்கிறது, அதுக்கப்புறம் என்னமோ மறைச்சு போய் அதுவும் கெட்டு போய் அதுவும் அழிஞ்சு போயிடுறது. பகவான் அவரே வந்து இந்த உலகமாக ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னா உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படுறது இல்லையா, உலகம் மாறிண்டே இருக்கு. அப்படின்னா பகவானும் மாறிண்டே இருக்காரோ, நேற்று இருந்த பகவான் இன்னைக்கு இல்ல, இப்படி இருந்த பகவான் இப்படி ஆயிட்டாருன்னா ஆயிடும். பகவான் மாற்றத்துக்கு உட்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனாலதான் பகவான் பரிணாமி உபாதான காரணமாக இருந்துச்சு பண்ணே, அவர் விவர்த்த உபாதான காரணமாக இருந்துதான் சிருஷ்டி பண்ணினார். அப்ப விவர்த்த உபாதான காரணம்னா என்ன, ஸ்வரூப அபரித்யாகேன ரூபாந்தர ஆபத்தி, தன்னுடைய ஸ்வரூபத்தை தியாகம் செய்யாமல், தன் ஸ்வரூபத்தை விட்டு விலகாமல், தன் ஸ்வரூபத்தில் மாற்றம் இல்லாமல், without losing his own swarupa, he is in the form of this world. He is in the form of this world, the whole universe. அவரேனா இந்த உலகமாக இருக்கிறார் மாற்றத்துக்கு உட்படாமல். எப்படி, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு, பாட் அண்ட் கிளே இருக்கு. ஒரு பாட் எக்ஸாம்பிள் ரொம்ப லிமிட்டட் இருக்கு, எக்ஸாம்பிள ரொம்ப பிச்சு ஆராயக்கூடாது. எக்ஸாம்பிள பிச்சு ஆராயறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்லல, என்ன சொல்ல வரோமோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எக்ஸாம்பிள். ஒரு பாட் அண்ட் கிளே இருக்கு, மண்பண்டத்தால மண்ணால் ஏற்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு குடம். அந்த மண்ணிலிருந்து ஒரு குடத்தை நம்ம பண்றோம். அப்போ மண் குடமாக மாறிவிட்டது, முதல்ல மண்ணாக இருந்தது குடமாக இருக்கிறது. அப்போ குடம்னு ஆனப்புறம் மண்ணு போயிடுச்சா, மண்ணு மாறி போயிடுச்சா, இல்ல மண்ணை தான் சுட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள் இஸ் லிமிட்டட்னு சொல்லலாம். மண்ண எடுத்து நீங்க ஒரு ஒரு பாத்திரமோ ஒரு தட்டோ ஒரு விளக்கோ எது பண்ணினாலும் அங்க இருப்பது என்ன, மண்ணுதான். நாம் பார்ப்பது என்ன, குடத்தையோ அந்த விளக்கையோ இல்ல அந்த தட்டோ வீடோ மண் வீடோ ஏதோ ஒன்று. நாம் பார்க்கறது ஒரு உருவம், ஆனால் அந்த உருவத்தில் சத்தியமாக இருக்கிறது என்னன்னா கிளே தான். இதே நம்ம கோல்டன் செயின் எக்ஸாம்பிள் கொடுத்தா இன்னும் ஈஸியா புரியுது. எப்படி, கோல்டு இருக்கு, கோல்டு அதுக்கப்புறம் விதவிதமான நகையாக இருக்கு. விதவிதமான நகையாக இருக்கும் பொழுதும் கோல்டு இருக்கு இல்லையா, அதனால தானே கோல்டை வாங்குறோம், சில்வரோ கோல்டோ வாட்எவர். அதை வாங்கறதுக்கு காரணம் என்ன, நான் அதை விதவிதமான ரூபமாக மாறி வாங்கினாலும் கூட கோல்டு கோல்டாகவே தான் இருக்கு. கொஞ்ச நாள் கோல்டை போட்டுட்டு போட்டுட்டு கோல்டு மண்ணா மாறிடும்னா யாராவது கோல்டை வாங்குவோமோ, வாங்க மாட்டோம். கோல்டு கோல்டாகவே இருக்கு. ஆனால் மாற்றத்துக்கு உட்பட்டுட்டே இருக்கிறது எது, மாறிண்டே இருக்கிறது எது, அதுடைய உருவம் தான். கோல்டு என்னைக்கும் பழசாகிறது இல்லை, நகை வேணா பழசாகலாம், கோல்டு என்னைக்குமே பழசாகிறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியில பகவான் இந்த உலகமாக இருக்கிறார் அப்படின்னா
தன்னுடைய சொரூபத்தை தியாகம் செய்யாமல் அவர் இந்த சிருஷ்டியாக இருக்கிறார். அதனால்தான் பகவான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்றதை விட பகவான் மேனிஃபெஸ்டர் இருக்கிறது சொல்றார். அவராகவே வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கார், அவர் வெளிப்படுகிறார். பகவானை நம்ம பார்க்கணும்னா இந்த உலகத்தை பார்த்தா போதும், பகவான பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமே பகவான் தான், ஈஸ்வரன் தான். எனி ஃபார்ம் யூ சீ யுவர் சீன் லுக்கிங் அட் ஈஸ்வரா அல்லோ, அதுதான் உண்மையாவே முக்கியமான விஷயம். இந்த ஹோல் ஸ்கீம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஓ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஈஸ்வரா அப்படிங்கும் போது ரொம்ப கன்வீனியன்டா என்ன பண்ணிடுவோம், நம்மளை விட்டுடுவோம். நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய காரிய கரண சங்காதத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணி இந்த உலகத்தை பார்க்க முடியாது. இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈஸ்வரா, இன்க்ளூட்ஸ் மை பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னா யூ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி டு சே திஸ் இஸ் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியிலேருந்து வெளியில இருந்தது மை ஃபேமிலி சொல்ல முடியாது. இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லாம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எல்லாம்ல நானும் இன்க்ளூடட், என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்க முடியாது. அதை வச்சுதான் நம்ம வசுதெய்வ குடும்பம்னு சொல்றோம். ஹோல் யூனிவர்ஸ் ஒரு குடும்பம் தான், இந்த உலகமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது தான் நம்மளுடைய விஷன், நம்மளுடைய சாஸ்திரத்துடைய விஷயமே அதுதான். யாருமே பகவானை விட்டு அமெரிக்கால இருந்தாலும் சரி, இது வேற ஏதாவது நார்த் அமெரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, இங்க எந்த கண்ட்ரி வேணாலும் சொல்லுங்க, இருக்கிறதுலயே குட்டியான அந்தமான்ல இருக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற பிராணிகள், அங்க இருக்கிற சமாச்சாரங்கள், கடல் நீர், ஐலாண்டு, நீங்க என்ன ஆனா சொல்லுங்க, எல்லாமே ஈஸ்வரஸ் மேனிஃபெஸ்டேஷன். அங்க இருக்கிறவங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். நம்ம சொல்றோம்ல, மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹா, பாந்தவா சிவபக்தாஷ்ட. இங்க வந்து சிவபக்தர்கள் தான் பாந்தவான்னு சொல்றோம், பட் எல்லாருமே நம்முடைய சொந்தக்காரர்கள் தான். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது எங்க இருந்து வந்தது, இந்தியன்ஸ்க்கு சனாதன தர்மத்தை சேர்ந்தவாருக்கு இதுல இருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே நம்ம தான், எல்லாருமே நம்ம மக்கள் தான், யாருமே என்னை விட்டு வேறாம இல்லை. பகவான் தான் அப்பா அம்மான்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான் அப்படிங்கறது நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கு. அதை வச்சுதான் திண்ணையே கட்டியிருக்கோம், வெறும் தர்மத்துக்காக இல்லை. இந்த விஷயம் வச்சுருந்தா திண்ணை எல்லாம் இருந்திருக்கு. யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது வெறும் அதிதி போஜனம், அதனால புண்ணியம்ங்கிறதுக்காக. எல்லாருமே நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லாருக்குமே எல்லா நல்லதும் பண்ணணும், யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. எப்படி ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது நடந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய மனுஷன், நம்மளுடைய மனுஷாங்கும் போது யாருக்கும் ஹிம்ச பண்ண தோணாது. சுவமேவ மாதாச்சு பிதாத்வமேவ சுவமேவ பந்துஷ்ட சகாத்வமேவ, நீயேதான் அம்மா, நீயேதான் அப்பா, நீயேதான் எல்லாம் எங்கிருக்கு. இப்போ எல்லாமே பகவானே, எனக்கு எல்லாமே நீதான் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. என்ன சுத்தி இருக்கிறவாலும் பகவானே நீ தான். யூ ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மை பேரண்ட்ஸ், யூ ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற கொட்டு மட்டும் என்னன்னா அதுவும் பகவான் தான். பகவான் ஏதோ கொஞ்சம் கட்சிக்கு கொஞ்சம் ரத்தம் சொல்லிட்டு அப்படிதான் பார்க்க முடியும். அதுதான் ரியல் விஷயம். பகவான் இஸ் மேனிஃபெஸ்ட் இன் எவ்ரி ஃபார்ம். எனக்கு வேணா அது வந்து சின்னது பெருசுன்னு இருக்கலாம், ஆனா இந்த விஷயம் என்னன்னா எல்லாமே சமம் தான். பகவானுடைய சிருஷ்டியில எல்லாமே சமம். இந்த பஞ்சபூதத்துல இருந்து வந்தது இந்த தேகம். நான் எதுக்கு சொன்னேன்னா, யூ ஹாவ் டு இன்க்ளூட் யுவர் செல்ஃப். யூ கேனாட் சே எவ்ரி திங் இஸ் ஈஸ்வரா, இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். அண்ட் ஐ சே எவ்ரி திங் ஹாஸ் டு பி ஃப்ரம் ஹியர். என்னை சுற்றிருந்தே எல்லாத்தையும் சேர்த்துனா நாங்க அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே இந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்த இந்த தேகம், அதுவும் பகவானை விட்டு வேறாக இல்லை இல்லை. அதனால்தான் தேகோ தேவாலய புரோக்தகான்னு சொல்றோம். தேகமே தேவாலயமாக இருக்கு, பகவான் வசிக்கின்ற இடமாக இருக்கு. பஞ்சபூதங்களும் பகவானுடைய சிருஷ்டியாக இருக்கும்போது, பகவானே பஞ்சபூதமாக இருந்துதான் இப்படி இருக்கும்போது, இந்த தேகமும் ஈஸ்வரா தான்.
உண்மையான சொருக்கம் என்னன்னு முதல்ல அதெல்லாம் சொல்ல சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே ஈஸ்வரன் விட்டு வேற இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் ஒரு கம்ப்ளீட் விஷன், மாற்றத்துக்கு உட்பட்ட எதுவுமே நீ இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. அதனால வேதாந்தத்துல உபநிஷத்துல அதெல்லாம் நீ மாற்றத்துக்கு உட்பட்டவன் இல்லை, மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கின்ற விஷயமும் ஈஸ்வரனாதான், அதுவும் ஈஸ்வரன் தான். அதோடைய தர்மம் மாற வேண்டியதுன்னு அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதனால அது வெறுக்கக்கூடியதுன்னு அல்ல. ஆனால் அது நான் அல்ல, அது என்னுடைய உண்மையான சொரூபம் அல்ல, அதை புரிய வைக்கிறது தான் உபநிஷத். அதனால எவ்ரிதிங் தட் ஐ சீ இன் திஸ் ஹிஸ்டரி இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஈஸ்வரா. இந்த ஜகத்துங்கிறது பகவானை விட்டு வேறாக இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபர்ஸ்ட் விஸ்வம்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்ட் வித் தி வேர்ட் விஸ்வம். தி ஹோல் ஜகத் இஸ் பகவானுக்கு ஒரு பேரே விஸ்வம்னு இருக்கு. ஏ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது பகவான். காரியகரண சங்காதத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த தேகத்தை வெறுக்க கூடாது, அதுக்காக தேகத்தை பேம்பரும் பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை இருக்கிறதோட சரி. இப்ப ஜடம்னு ஒண்ணு இருக்கே இந்த உலகத்துல, மனுஷாவில ஜடமா இருக்காது, என்ன பண்றதுன்னா ஜடம்ங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் அது ஜடம். பகவத் சிருஷ்டியில தர் இஸ் நோ ஜடம். உபநேஷ் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு மனுஷனுக்கே நக்கம் இருக்கு, எலும்பு இருக்கு, பல் இருக்கு, தலைமுடி இருக்கு, ஜடம் தான். ஆனா அதுக்காக பிடிங்கி எடுத்துட முடியுமா? தர ஒரு முடி போச்சுன்னா முடி கொட்டுறதுக்கு என்னென்ன, அடுத்து ஸ்டாப் பண்றதுக்கு ஹேர் லாஸ், ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு அடுத்து பாக்குறது இல்லையா? பல்லு தேஞ்சி போச்சுன்னா என்ன பண்றதுன்னு பாக்குறது இல்லையா? நகம் தானே ஜடம் தானே போனா போறதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? எலும்பு தானே போனா போறதுன்னு நினைக்கிறது இல்லையா? அதுவும் நான் தான். ஜடம்ங்கிறது ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான், பட் இட் இஸ் ஆல்சோ ஈஸ்வரா. ஏன்னா சித்தாக இருக்கிற ஈஸ்வரன் ஞானஸ்வரூபமாக இருக்கிற, பகவானுக்கு ஞானம் இருக்கு இல்லை, ஞானஸ்வரூபமாகவே பகவான் இருப்பார். ஞானஸ்வரூபமாக இருக்கிற பகவானுடைய சிருஷ்டிங்கும் போது இந்த சிருஷ்டியும் ஞானம்தான், பகவானுடைய ஞானம்தான். எப்படி என்னுடைய ட்ரீம் இஸ் மை நாலேஜ் இல்லையா? வாட் இஸ் த ட்ரீம்? நான் பார்க்கின்ற கனவு என்ன? எனக்கு எது தெரிந்ததோ, எனக்கு என்னுடைய ஞானத்துல என்ன இருக்கோ அது தானே ட்ரீமா மேனிஃபெஸ்ட் ஆகுது. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் ட்ரீம்ல பாக்குறது இல்லை, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ட்ரீம்ல பாக்குறேன். இட் இஸ் மை நாலேஜ் அலோன். ஈவன் யுவர் இமோஷன்ஸ், பாடியை சொல்றோம், வாட் அபவுட் மை இமோஷன்ஸ், என்னோட இமோஷன்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ், ஆக்ஷன், ரியாக்ஷன், தி சிச்சுவேஷன், தி மீன்ஸ் அண்ட் சாதனம் சாத்யா, எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஈஸ்வரா. இமோஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஈஸ்வரா. அதை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சீசன்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்ன வேணா எடுங்கோ, எல்லாமே ஈஸ்வரா தான். எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எது எடுத்தாலுமே அது வெஷ்டிலையும் இருக்கு, சமஷ்டிலையும் இருக்கு. பிசிக்கல் லாஸ் அப்படிங்கறது வெறும் எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லை, என்னுடைய தேகத்திலயும் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் மைக்ரோ அண்ட் மேக்ரோ லெவல்ல எல்லா லாவும் அப்ளிகபிளா தான் இருக்கு. எல்லாமே ஈஸ்வரன் லா. ஐ டோன்ட் மேக் எனி லா. ஈஸ்வரனுடைய நியமத்துக்கு உட்பட்டுதான் எல்லாமே இயங்கின்றிருக்குமாக பகவான் இருக்காருன்னு சொல்லும் போது இந்த சிருஷ்டியும் ஞானஸ்வரூபமாக இருக்கு. ஏன்னா சிருஷ்டியும் பகவானும் ஒண்ணுதான். இந்த சிருஷ்டியில எத்தனை இன்டெலிஜென்ஸ் பாக்குறோம், ஒரு சன்ரைஸ் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, இப்படி நடக்கிறது அது சன்செட்டு. அப்புறம் இந்த மரங்கள்ல இருந்து சின்ன சின்னதா இந்த குளிர் வருதா, சந்தோஷமா இருக்கு. இந்த வெயில்ல, வெயில் காலத்துல வேப்ப மர குளிர் எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் அதோட பூ, வேப்பம் பூ, அது முட்டி விடும் போது ஒவ்வொரு மரத்துலயும் ஒரு அழகு, அது பூக்கும் போது என்ன ஒரு அழகு, எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கு.
இருக்கு எல்லாத்துலயும். ஒரு குருவி கூடு கட்டுறதுல என்ன அழகு இருக்கு, ஒரு பறவை கூடு கட்டுறது, அது ஃபீடிங், அது எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எல்லாத்துலயுமே தேர் இஸ் சோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் எவ்ரி திங். ஒரு தண்ணி ஸ்டேபிளா ஸ்டாக்னண்டா இருக்குன்னா கூட ஒரு காத்து அடிக்கும் போது அது எப்படி, அது எப்படி என்ன அது நகர வைக்கிறது, எல்லாமே வந்து தானா நடக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? There is some law, Ishwara's law is there. அதை வச்சுதான் எல்லாமே நடக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த சிருஷ்டியில இருக்கிற ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸையும் அப்ரிஷியேட் பண்றதே ஒரு மெடிடேஷனா வச்சிருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மெடிடேஷன் ஆஃப் தேட் ஆகும். ஏதாவது ஒன்னு எடுத்து நீ அது வச்சுட்டு அதே கவனம், ஒரு செடி எப்படி வளர்றது அப்படிங்கறதே யூ கேன் அப்ரிஷியேட் ஈஸ்வரா. ஒரு பூ எப்படி பூக்கிறதுங்கிறதுலயும் ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் ஈஸ்வரா. சன்ரைஸ்ல அப்ரிசியேஷன் ஆஃப் ஈஸ்வரா. எதுலையுமே நம்ம ஈஸ்வரன் தான் பாக்குறோம். ஹிஸ் க்ளோரி இஸ் தேர் இன் எவ்ரி திங். அண்ட் இந்த சிருஷ்டிகர்த்தா இட்ஸ் நாட் லிமிடெட் பை தேசகாலம். பகவான் தேசகாலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இட்ஸ் நாட் லிமிடெட், இட்ஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம். அண்ட் பகவான் உள்ள இருக்காரா வெளியில இருக்காரா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. கிளே உள்ள இருக்கா வெளியில இருக்கா பாட்ல? பாட்டுக்கு உள்ள இருக்கா பாட்டுக்கு வெளியில இருக்கா? பகவான் மேல இருக்காரா? அப்ப கிளே மேல இருக்கா கீழே இருக்கா பாட்ல? எங்க இருக்கு பாட்ல கிளே எங்க இருக்கு? நம்ம சொல்லலாம் கிளே எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆல் பர்வேசிவா இருக்கு. இந்த சிருஷ்டியில ஆல் பர்வேசி எங்கும் வியாபித்திருப்பவர் பகவான் தான். உண்மையாவே பார்த்தோம்னா பாட்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, கிளே தான் இருக்கு. நம்ம பாட்டை பார்த்தா கூட எதை பாக்குறோம், கிளேயை தான் பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியை பார்க்கும்போது கூட நம்ம எதை பாக்குறோம்னா ஈஸ்வரனை தான் பாக்குறோம். ஆனா நம்ம பாட்டையும் அதையும் இதையும் பார்க்கும்போது கிளேயை மிஸ் பண்ணிடுறோம். பகவான் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு புலம்புறோம். என்ன எதிர்க்க இருந்தாலும் பாக்குறது இல்லை. ஒரு நகையை டக்குன்னு எடுத்து கோல்டுங்கும் போது கோல்டை பாக்குறோம், அதிகமா கோல்டு பிளாட்டினம் மட்டும் டக்குன்னு பாக்குறோம். முகர் சில்வர் எல்லாம் பாக்குறது இல்ல, ஏதோ பாத்திரம்னு பாக்குறோம், மண் பாண்டத்துல மண்ணுன்னு பாக்குறது இல்ல. இன்னும் நம்ம ஒரு சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். இது பெருசு இது சின்னதுன்னு கொடுத்ததால எனக்கு எல்லாமே ஈஸ்வராங்கிற எண்ணம் வந்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் கொழுன்னு வச்சு எல்லாத்தையும் மண்ணுல வச்சுட்டாலா என்னன்னு தெரியல. பாட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. All that is there is only clay. ஒரு பாட்டை தூக்குறோம்னா கிளே தான் தூக்குறோம். ஒரு பாட்டை யூஸ் பண்றோம்னா கிளே தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு பாட்டை தொடறேன்னா கிளே தான் தொடறோம். வேற வேற ஐட்டச் தி பாட், ஐட்டச் ஒன்லி கிளே. So all pervasive சொல்லும்போது பகவான் இஸ் எவ்ரிவேர், எவ்ரிதிங் இஸ் பகவான் அப்படின்னு சொல்றதை விட ஆல் தட் இஸ் தேர் இஸ் ஒன்லி பகவான் சொல்றது தான் கரெக்ட். ஏன்னா எவ்ரி திங் இஸ் பகவான் சொல்லும்பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எவ்ரி திங் இஸ் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னமும் அந்த 10 விஷயம் இருக்கு, இந்த 10 பகவான் கவுண்டிங் இருக்கு. அப்ப இது ஒரு பகவான், அது ஒரு பகவான், அது ஒரு பகவான், அது ஒரு பகவான் கவுண்டிங் ஆயிடுது. அந்த கவுண்டிங் ஏன் வருதுன்னா நேம் அண்ட் ஃபார்ம் பாக்குறதுனால தான் அந்த கவுண்டிங் வருது. அந்த நேம் ஃபார்முக்கு தான் கவுண்டர். கிளேக்கு ஏதாவது கவுண்ட் இருக்கா? 1 கிளே, 2 கிளே, 3 கிளேன்னு இருக்கா? இல்ல. எவ்ரிதிங் ஆர் வாட் எவர் இஸ் தேர் அங்க இருக்குன்ற எல்லாமே வந்து கிளே தான். இங்க இருக்கிற எல்லாமே ஈஸ்வரா தான். இந்த உலகத்துல வெறுக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல. என்னுடைய பர்செப்ஷன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து என்னுடைய ராகத்வேஷத்தாலேயோ, என்னுடைய லிமிட்டெட் மைண்ட்னாலேயோ, லிமிட்டெட் நாலேஜ்னாலேயோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து சிலதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்காம இருக்கு. பட் பகவத் சிருஷ்டியில பிடிச்சிருக்கு பிடிக்காம போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பகவான் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் பகவான் சிருஷ்டி. அப்ப இந்த பாட்டுங்கிறது ஜஸ்ட் நேம் அண்ட் பாட்டு, நேம் அண்ட் பாட்டு. சத்தியம்ங்கிறது எதுன்னா கிளே தான். சத்தியமாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே ஈஸ்வரா தான், பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன். பகவான் எப்படியாக மேனிஃபெஸ்ட் ஆயிருக்க? விவர்த்த உபாதான காரணமாக இருந்து
மேனிபெஸ்டேஷன் ஆகுதுன்னா அதான் மாயா சக்தி. நிர்குணமான அந்த பிரம்மன் எப்படி இப்படி ஏற்பட்டதுன்னா அதுதான் மாயா. வாட் இஸ் மாயா? மாயாவை ஆராய போனால் மாயைங்கிறது கூட ஒரு மாயை தான். யாமா தா மாயா, தட் இஸ் நாட் தேர் இஸ் கால்ட் மாயா. அதுதான் பகவானுடைய வைஷ்ணவி சக்தின்னு சொல்றோம். மாயா சக்தி, ஈஸ்வர சக்தி இஸ் மாயா சக்தி. பகவான் எங்கேயோ உட்கார்ந்துண்டு சிருஷ்டி பண்ணல. சிருஷ்டிகர்த்தானா அவர் எங்கேயோ உட்கார்ந்துண்டு மெனக்கெட்டு டைம் எடுத்துண்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி சிருஷ்டி பண்ணல. தைத்திரிய உபநிஷத் என்ன சொல்றது? சோ காமயத சங்கல்ப மாத்திரன் எல்லாமே ஏற்பட்டு விட்டது. பகவானுடைய சங்கல்ப மாத்திரேன்னு சிருஷ்டி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உபநிஷத் படிக்கும்போது நிறைய தெரியும். இது ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் சொல்றேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வெறும் ரிப்பிட்டேஷன் ஆஃப் நேம்ஸ், டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் பகவான் எடுத்துன்னு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன். ஒரு சாதாரணமான ஒரு ஸ்துதி இல்லை, ரொம்ப விசேஷமான ஸ்துதி விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது. இதுதான் ஈஸ்வராங்கிறது சங்கல்ப மாத்திரேன்னு அவர் சிருஷ்டி பண்ணினார், அதே சங்கல்ப மாத்திரேன்னு மனிஃபெஸ்ட் ஆனார். There is nothing other than Ishvara. All that is there is only Ishvara. Ishvara மட்டும்தான் இருக்க, எதுவுமே இல்லை. நீங்களே கண்ண முடிஞ்ச சொல்லி பாருங்க. Everything is Ishvara அப்படின்னு சொல்லிருப்போம். All that is there here is only Ishvara-னு சொல்லிருப்போம். டெஃபினட்டா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க அது பார்க்கிற முறையே மாறிடும். All that is here-னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கண்ணுக்கு வரும். எவ்ரிதிங் இஸ் ஈஸ்வராங்கும் போது நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தானாவே மறைஞ்சிடும். சொல்லுக்கமாக மெடிடேஷன் அட்டாக் ஆகும். அப்புறம் இந்த ஈஸ்வரன் யாரு? ஈஸ்வரா ஈஸ்வரா இஸ் யூ. யூ ஆர் தட் ஈஸ்வரா. இந்த நேரம் அப்படின்னு இருக்கு. உபநிஷத் என்ன சொல்றது? யூ ஆர் ஈஸ்வரா. அந்த சொரூபமும் என்னுடைய சொரூபமும் வேற வேற இல்லை, அதே ஈஸ்வரன் தான். செப்பரேட் பண்ண ஈஸ்வரன் சொரூபா. ஏன்னா ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு நூறு பாட்டு இருக்கு, எல்லாமே கிளே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எப்படி ஒரு பாட்டை மட்டும் தனியா வச்சு அது ஈஸ்வரா பாட்டு மற்றதெல்லாம் கிளே பாட்டு மனுஷிய பாட்டுன்னு பிரிக்க முடியுமோ? கிளே தான் சத்தியம். அதுதானே கொலுவில பாக்குறோம் நம்ம. கொலுவோட அழகு என்ன? குழுபொம்மை வைக்கிறதுல என்ன அழகு? கீழே மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு நேர இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லாமே மண்ணுதான். சத்தியம் என்ன? அந்த கொழுவுல என்ன சத்தியம்னா மண்ணுதான் சத்தியம், கிளேதான் சத்தியம். அந்த குரூபம் தான் இந்த மண்ணுன்னு நான் என்ன வச்சிருக்கேனோ அந்த முளைக்கட்டுனதுல அந்த மண்ணு, அந்த மண்ணுலேருந்து மேல நீ வச்சிருக்கிற இஷ்ட தெய்வத்தான் வரைக்கும் அது ஜோதியா இருக்கிறது சிருஷ்டி. அதுதான் மாயா. அந்த மாயை என்ன? சத்தியத்தை பார்க்க விடாமல் ரூபத்தை பார்க்குது. ஆனால் சத்தியத்தை பார்த்துட்டால் இப்போ அங்க ரூபம் இல்லை, எல்லாமே கிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மண்ணும் அங்க இருக்கிற பறவையும் அங்க இருக்கிற செட்டியார்பமையும் அங்க இருக்கிற எல்லாமே அதே ஈஸ்வரன் தான். சேம் சொரூபா, எல்லாம் ஒரே கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் சில்வர்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே அதே சொரூபம் தான். ஆனா நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்றது. அதனாலதான் ஒரு சாது, ஒரு சன்னியாசிக்கு, ஒரு ஞானிக்கு மண் கட்டியும் ஒண்ணுதான், தங்க கட்டியும் ஒண்ணுதான். தங்க கட்டிய வசதியாவும் பாக்குறது இல்ல, மண் கட்டிய அல்பமாவும் பாக்குறது இல்லை. ரெண்டுமே ஒரு சமம், ரெண்டுமே அவருக்கு ஈஸ்வரா தான். இன் திஸ் விஷன் எவ்ரிதிங் இஸ் சேம். ஒன்னு ஸ்பெஷல், இன்னொன்னு சாதாரணம் இல்லை. எல்லாமே ஈஸ்வரனுடைய நாமம் அப்படிங்கும் பொழுது நேம் அண்ட் ஃபார்ம் தான். இப்போ எவ்ரி ஃபார்ம் இஸ் ஈஸ்வரா ஃபார்ம் இல்லையா? இந்த உலகத்துல டேபிள், சேரு, எதிர்க்கிற கம்ப்யூட்டரு, இந்த மவுஸு எல்லாமே ஈஸ்வரா தானே. இப்போ எவ்ரி நேம் இஸ் ஈஸ்வரா நேம். அப்போ நான் எதை வேணா எடுத்து ஈஸ்வரனாக தியானம் பண்ணலாம், ஈஸ்வரனாக ஜபம் பண்ணலாமா? ஓம் கம்ப்யூட்டராய நமக சொல்லலாமான்னா சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு
அதுக்குன்னு ஒரு சில நாமங்கள்லாம் வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த கனகதாசர் கதையில அந்த குரு என்ன சொல்றாரு, நீ போய் பக்கலோவ தியானம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புற. ஆனா பக்கலோ ரூபத்திலேயே பகவான் அனுகிரகம் பண்ணினாரு இல்லையா, குருவானா அப்படின்னு நினைச்சுல்ல, குரு வந்து அவனை கழட்டி விடணுங்கிறதுக்காக போயிட்டு எருமை மாட்டு மேல தியானம் பண்ணினாரு. ஆனா பக்தன் வந்து எருமை மாட எருமை மாடுன்னு நினைக்கல, அது பகவான் நினைச்சார். அதனால பகவானும் எருமை மாட்டு ரூபமாகவே அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, ஏ யசாமாம் பிரபத்தியந்தே சாந்ததைவ விஜாமியகம் மம வர்த்மான் வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசகா. என்ன சொல்ற, நீ என்னை என்ன விதமாக எப்படி என்னை தியானிக்கிறாயோ, எப்படி என்னை பூஜிக்கிறியோ, எப்படி என்னை பாக்குறியோ, அதே விதத்துல நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன். நீ வந்து ஃபிட்னஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு ஃபிட்னஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணா, நான் உன ஃபிட்னஸ் ரூபமாக உனக்கு அனுகிரகம் பண்றேன். திருடி சம்பாதிக்கிறதே உனக்கு வேலையா வச்சுட்டு நீ அதையே வந்து பெருசா வச்சுட்டீங்கன்னா, நான் அந்த தொழில் மூலமா உனக்கு அனுகிரகம் பண்ணி உனக்கு ஜெயிக்க அனுப்புறேன். டெஃபினெட்லி என்ன எப்படி நீ பாக்குறியோ, வெதர் யூ அக்செப்ட் மீ ஆர் நாட், ஃபைனலி எவ்ரிபடி இஸ் ஸ்பீக்கிங் ஈஸ்வரா அலோன். நான் பகவானை தியானம் பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சமைக்கும் போது இது வேற, பூஜை முன்னாடி உட்கார்ந்ததுதான் பக்தன் அப்படின்னு நீங்க பார்த்தாலும் கூட, சமைச்சுட்டு இருக்கும் போதும் வாட் யூ ஆர் டூயிங் சொல்லி வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். அதனால ஜீவ சேவையே சிவசேவைன்னு சொல்றோம். இவர்களுக்கு பண்றதும் பகவானுக்கு பண்றதுதான். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் எல்லாமே பகவானை விட்டு வேறாக இல்லை. வெதர் ஐ ரெக்கக்னைஸ் இட் ஆர் நாட் இன் எவ்ரி ஃபார்ம் இன் எவ்ரி லாங்குவேஜ். இங்க நம்ம உட்காந்து வர்ண பூஜை வர்த்த ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மந்திரங்கள் எல்லாம் சொல்றோம், வைதிகால் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா, அப்படி பண்ணினாதான் மழை வரும் இல்லையே. இப்ப ஏதாவது ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போனோம்னா அவங்களுக்கு தேவை way of doing some their own puja, அவங்களுக்கு ஒரு ட்ரம் இருக்கு. ஆப்பிரிக்கன் ட்ரைபிள் இப்போ இந்தியாலேயாவது ஏதோ ஒன்று பண்ணுவா, கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். வேற வேற கண்ட்ரில வேற வேற ட்ரைபிள் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஒரு முறை இருக்கு, அவங்களுக்கும் ப்ரேயருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ஒரு பத்தி இருக்கு, சில பாட்டுகள் இருக்கு, வாத்தியங்கள் இருக்கு, டான்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணா மழை வராதுன்னு இருக்காங்க. நோ, everyone understands every language. Every form of worship is valid. எப்படி வேணா பகவானை சுத்தி பண்ணலாம், ஆனா ஸ்ரத்தையோட பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகம். ஸ்ரத்தை இல்லாமலே பண்ணினா கூட பகவான் அனுகிரகம் தான் பண்ற, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களா நல்லா இருக்காங்க. எப்படின்னா கடவுளே இல்லைன்னு அவன் வேணும் சொல்லலாம், அதுக்காக பகவான் நீ வந்து என் குழந்தை இல்லைன்னு அவர் சொல்றது இல்லையே, நீ என் அம்மாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அம்மா சமைச்சுதான் டேபிள்ல வைக்கிறா, நல்லா முச்சுக்கிட்டு தான் போறாங்க எல்லாரும். யார் விட்டு வச்சா அதை சாப்பிட்டுட்டு அதை சுத்தா நேரம் சொல்லுவான், அப்ப ஸ்டில் ஓகே அம்மா எல்லாம் பண்ணதான் செய்யறான். பகவானே இல்லைன்னு சொன்னா கூட அந்த பகவானே இல்லைன்னு சொல்றதே பகவான் தானே. தன்னை விட்டு வேறாக எதுவுமே இல்லைங்கும் போது ஹூ இஸ் சேயிங், யார் யாரை திட்டா, அப்படின்னு சாஸ்திரம். எவ்ரி ஹியூமன் பீங் ஃபாலோஸ் மீ அலோன் அப்படின்னு பகவானே அதை பகவத்கீதையில சொல்லிட்டார். அதனால அதுக்கு மேல நம்ம சர்ச்சை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பகவானுக்கே ப்ராப்ளம் இல்லை, நமக்கு எதுக்கு அந்த ப்ராப்ளம். அவளுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்ஸ் ஐ பிளெஸ் தம். அதர்மம் பண்ணினா யூ ஸ்டில் சீக் மீ பிகாஸ் யூ வாண்ட் ஹாப்பினஸ். எதுக்காக ஒருத்தன் தர்மா அதர்மங்கள்லாம் வந்து அதர்மம் பண்ணினா கூட எதனால பண்றான், இது பண்ணினா எனக்கு அதுல நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஐ ஃபைன், ஐ அம் ஹாப்பி. எவ்ரிபடி சீக்கிங் ஹாப்பினஸ் சொல்லும் போது ஹாப்பினஸ் இஸ் ஆனந்த சுரூப்பா, என்னுடைய சுரூப்பத்தை தான் எவ்ரிபடி சீக்கிங். இது பகவான் சொல்ற, நான் சொல்ல, பகவான் சேஸ் நீ இந்த உலகத்துல நீ எது தேடி போனாலும் என்னை தான் நாடுகிறாய் அப்படின்னு பகவான் சொல்ற. அதர்மா ஆல்சோ இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஈஸ்வரா. இல்லாட்டி கிறிஸ்டியன்ஸ் மாதிரி ஆயிடும், சேட்டன் டெவில் அண்ட் காட் மாதிரி, அந்த மாதிரி இல்லை. நம்ம அதர்மம் தர்மம் எல்லாத்தையும் தாண்டியவர் ஈஸ்வரர், அப்பாற்பட்டவர். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஈஸ்வரர். ஆனா அதர்மத்தை நான் ஏன் இருக்கு, அதர்மம் ஏன் இருக்குன்னா அதர்மத்தை நான் சூஸ் பண்றேன். மோர் அண்ட் மோர் பீப்புள் சூஸ் அதர்மா, மோர் அண்ட் மோர் அதர்மா இஸ்
எல்லாருமே தர்மத்தையே செஞ்சு கொண்டிருக்கும் போது எது சரியோ அது மட்டும் சாமானிய தர்மத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இப்ப எல்லார்ட்டையும் எல்லாருமே சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஆனா அது நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் கர்மா ஒண்ணு இருக்கு. என்னுடைய கர்மா என்ன ஒரு மாதிரி நடந்துட்டு வைக்கிறது, இன்னொருத்தனுடைய கர்மா வேற மாதிரி நடந்துட்டு வைக்கிறது, அப்புறம் சமஷ்டி கர்மா எல்லாம் இருக்கு. கர்மாவெல்லாம் ஆராய வேண்டாம். கர்மாவை ஆராய்ஞ்சோம்னா பதிலே கிடையாது. ஏன்னா கடைசியில எல்லாமே மித்தியானத்தன அப்புறம் கர்மாவும் சத்தியம் இல்லை. கர்மாவுக்கும் அவ்வளவு சத்தியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யுதிஷ்டன் கேக்குற இதுக்கு வருவோம். யுதிஷ்டர் கேக்குற எதை தெரிந்து சொல்வதால் எல்லாத்தையும் அடைந்ததாக இருக்கும் அப்படின்னு யுதிஷ்டர் கேட்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கொள்வேன். எல்லா நாமமும் ஈஸ்வரனுடைய நாமம் தான், எல்லா ஃபார்மும் ஈஸ்வரனுடைய உருவம் தான் அப்படின்னாலும் கூட நமக்கு ஒரு சில நாமங்கள்லாம் இது ஈஸ்வரனுடைய பெயர், இது ஈஸ்வரனுடைய உருவம் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு உபாசனைக்காகவோ ஒரு பூஜைக்காகவோ ஒரு புத்திக்காகவோ நமக்கு தீஸ் ஃபார்ம் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஒரு பர்டிகுலர் நேம் எல்லாம் பகவானுக்காக அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுலேயும் மூணு விதமான நாமம் இருக்கு. ஒண்ணு வந்து பகவானுடைய ஸ்வரூபத்தை குறிக்கின்ற நாமங்கள், அதாவது சச்சிதானந்த ரூபாய எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்வரூபத்தை குறிக்கின்ற நாமங்கள் இருக்கும். ரெண்டாவது வந்து ஜெகத் காரணமாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கும் பொழுது அவருக்கு சில நாமங்கள்லாம் இருக்கு, அந்த நாமங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அவதாரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு, அது அதனுடைய பெருமை இருக்கு, அவருடைய புகழை சொல்ற மாதிரி சில நாமங்கள், இந்த மாதிரியான நாமங்கள்லாம் இந்த மாதிரி மூணு விதமா குணங்களை சொல்லக்கூடிய உருவத்தை சொல்லக்கூடிய இதற்காரணத்தையாக வித விதமான நாமங்கள் எல்லா சகஸ்திர நாமத்திலையும் இந்த மாதிரியான நாமங்கள் இருக்கும். சில சமயம் நாமங்கள் ரிப்பீட் கூட ஆகும். ஒவ்வொரு இடத்துல நாமங்கள் ரிப்பீட் ஆகும்போதும் அது வேற வேற அர்த்தம் வேறு சொல்லுவாங்க. கான்டெக்சுவலி இந்த கான்டெக்ட்ல இதுக்கு இந்த பேரு இந்த மீனிங் அப்படின்னு எடுத்துட்டு வந்துடும் இருக்கு, அதுவும் இருக்கு. இந்த சகஸ்திர நாமம்னு சொல்லும்பொழுது பலவிதமான சகஸ்திர நாமங்கள் இருந்தாலும் கூட, ஏன்னா சிவனுக்கு சகஸ்திரநாமம் இருக்கு, விநாயகருக்கு சகஸ்திரநாமம் இருக்கு, தட்சிணாமூர்த்தி சகஸ்திரநாமம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட விஷ்ணு சகஸ்திரநாமமும் லலிதா சகஸ்திரநாமமும் ரொம்ப விசேஷமா எல்லாருமே பழக்கத்துல இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு நிறைய புண்ணியம் சொல்லியிருக்கான், அதுக்கு நிறைய விசேஷங்கள்லாம் சில பதத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லணும் எப்ப சொல்லணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்படியாக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யுதிஷ்டர் எடுத்து சொன்னது மட்டும் இல்ல, யுதிஷ்டருக்கு பீஷ்மர் எடுத்து சொன்னது மட்டும் இங்க பெருமை இல்லை, அதுக்கு சங்கராச்சாரியர் கமெண்ட்ரி எழுதியிருக்காருங்கிறது இன்னொரு விசேஷம். சங்கராச்சாரியர் உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு சொல்லி இதுக்கு ஒரு கதை இருக்கு, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை பட் இது ஒரு கதை. பாஷ்யம் எழுதணும் உபநிஷத்து எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு, தைத்திரிய உபநிஷத்து எடுத்துங்க சொல்றாரு. ஆனா சிஷ்யன் என்ன பண்றான், எல்லாம் ஓலச்சுவடியா கட்டிக்கிட்டா இருக்கும் இல்லையா, சாப்டர் சாப்டரா எல்லாம் கட்டி வச்சிருப்பா இல்லையா, இவ போய் விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்துனாரு இந்த சிஷ்யன். இல்லப்பா நீ வச்சுட்டு தைத்திரியம் எடுத்துருங்கிறாரு. ரெண்டு மூணு தடவை அவன் போய் எடுத்துனாரு ஓலச்சுவடி எல்லாம், விஷ்ணு சகஸ்ரநாமாவே இருக்கணும் இவர் நினைக்கிற சங்கரன் நினைக்கிறார். ஓகே பகவானுடைய விருப்பம் நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு தான் முதல்ல பாஷ்யம் எழுதணுங்கிறது பகவானுடைய சங்கல்பம், அதனால அதை மீறி நான் எதுவும் பண்றதா இல்லைன்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதுறார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணுமா அர்த்தம் தெரியாம சொல்லணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறது வந்து அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது விசேஷம், அர்த்தத்தை கூட தெரிஞ்சுக்க முடியாம அப்படி என்ன பெரிய காரியம் இருக்க போகுது. முதல்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம், அர்த்தம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் மனப்பாடம் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஒரு பிரயத்தனம் இருக்கலாம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரயத்தனம் இருக்கிறது தப்பு இல்லை, அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது உத்தமம். அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் அதுக்கு பலன் டெஃபினட்டா இருக்கு. அஜாமலன் கதை சொல்லுவாங்க, அஜாமலன் பார்க்கும்போது தன் பிள்ளையெல்லாம் கூப்பிடுறான், இதுக்குதான் குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கலாம், சுவாமி பேரு அந்த பேரு ஹாப்பன் டு பி சுவாமி பேரு, கடகாரான்னு கூப்பிட்டுருந்தா என்ன இருக்குன்னு தெரியாது. அவர் பகவான் பேரை வச்சு உள்ள வந்தான். இவன் பிராணன் போகும்போது கிருஷ்ண தூதர்கள் வந்து அழிச்சுன்னு போனான். அவன் மகா
அக்கிரமம் பண்ணினவன் வாழ்நாள் முழுக்க. அதனால விஷ்ணு தூதர்கள் வந்து அழிச்சுட்டு போறான். சோ இத பிரசன்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்க, இதான் பண்ணினாலும் பகவான் நாமா சொல்லிட்டா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னா, இல்ல மோட்சம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. பகவான் நாமா சொன்னதால அவன் ஒரு நல்ல லோகத்துக்கு போவான். அந்த க்ஷணத்துக்கு அந்த கடைசி நேரத்துல பகவானுடைய நாமம் வாயில தெரிஞ்சோ தெரியாமலோ வந்தது இல்ல. ஆகும்போது அந்த பேர் வருமா, என்னென்னமோ சொல்ல தோன்றதே தவிர கண்ணை முடிஞ்சு தெரி பிராணனை விட போறோம். யாரோ எக்கேட கிட்ட போட்டோம், நம்ம பகவான் பேரை சொல்லின்னு வேலையை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு யாருக்கும் தோன்றது இல்லையே. கடைசி நிமிஷத்துலயாவது ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றணும், அவளை பார்த்துக்கோ இவளை பார்த்துக்கோ இதை பண்ணு அதை பண்ணு. அப்பவும் வந்து இனிமோ நம்ம தான் எல்லாம் தாங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் தோன்றதே தவிர பகவான் நாமம் வர்றது இல்லை. அவனுக்கு இதோ வந்துச்சு பகவான நினைச்சு சொல்லனாலும் அந்த நாமம் வந்ததால அவனுக்கு விஷ்ணு தூதர்கள் அழிச்சுன்னு போறான். பட் இட் டசன்ட் மீன் அவன் பண்ணினதுலாம் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னு கிடையாது. சஞ்சிதம் இருக்கு, பண்ணின கர்மம் எடுத்துதான் சேருது. கொஞ்ச நாள் அங்க எங்கயா நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அனுபவிச்சுதான் ஆகும். ஆனா விஷ்ணு பக்தர்கள்லாம் என்ன சொல்லுவான், வைகுண்டம் போயிட்டான், வைகுண்டம் போய் விஷ்ணுவோட இருக்க அப்படின்னு சொல்லுவான். பட் நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை. அப்ப அவன் பண்ணினதுக்கெல்லாம் இப்போ எல்லா தப்பும் பண்ணிட்டு கடைசியில சங்கரான்னு சொன்னான், விஷ்ணுவேன்னு சொன்னா, எல்லா பாவம் போயிடுச்சுன்னா பண்ற வரைக்கும் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு நாமாவால எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றது ஒரு ஸ்துதி பாங்க. இந்த நேரத்துக்கு நீ ஏதோ நாமம் சொல்லி உனக்கு ஒரு புண்ணியம் வந்தது, நீ பவித்திரமான, அதுக்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். ஆனால் பொறுப்ப ஜானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. அதனால அஜாமுடன் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிறப்பே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்கோ. தட் இஸ் நாட் அம்சித கர்மா இருக்கத்தான் செய்யாது. சரி, வில் கண்டினியூ வித் சங்கரா பிரேயர் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அவர் மகாஷியம் ஆரம்பிக்கும் போது பிரேயரோட ஆரம்பிக்கிற அந்த பிரேயர் தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அதை பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வில் கோ இன்டு த சஹஸ்ரநாமம் டைரக்ட். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேங்க்யூ வித்யா. நாளைக்கு கிளாஸ்